அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 16 தேதி என்னுடைய பிறந்த நாள். அதனை முன்னிட்டு என்னுடைய பெற்றோர் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் எப்படி அந்த கிஃப்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம், அப்புறம் அந்த கிஃப்டால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு தொலைநோக்கு கருவி அல்லது டெலஸ்கோப்பை எப்படி அன்பாக்ஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த டெலஸ்கோப்பை போன வெள்ளிக்கிழமை ஆர்டர் பண்ணோம். இப்போ தான் அமேசான்லேருந்து இப்போ தான் வந்திருக்கு. இப்போ எப்படி இந்த டெலஸ்கோப்பை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்டோட பேரு சந்து சயின்டிஃபிக் எஜுகேஷன் எய்ட்ஸ். இதை வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான், இந்தியாவில் தான் உருவாக்குனாங்க. இப்போ இந்த வீடியோவில் எப்படி இந்த டெலஸ்கோப்பை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம், எப்படி இந்த டெலஸ்கோப் மூலயமா பல நட்சத்திரங்கள் பல கிரகங்களை நம்ம பார்க்க போகிறோன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த டெலஸ்கோப் மூலயமா நம்ம சனி கிரகத்தை வரைக்கும் பார்க்கலாம். டெலஸ்கோப்புடைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெலஸ்கோப் மூலயமா நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் உள்ள எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். சாட்டன் வரைக்கும் எந்த பிளானட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் இதோட அப்பார்ச்சர் வந்து 60 mm, இதோடைய ஃபோக்கல் லென்த் வந்து 700 mm, இதோடைய அந்த ஃபைண்டர் ஸ்கோப் வந்து 5x24, ஐபீஸ் வந்து SR4mm கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரிஃப்ராக்டட் டெலஸ்கோப் தான். நம்ம ஃபிசிக்ஸில் வந்து ரிஃப்ராக்ஷன் பற்றி படிச்சிருப்போம்ல, அதை தான் இந்த பிரின்சிபல் வந்து இந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணுது. இந்த பீஸ் தான் வந்து மேலே உள்ள அந்த நம்ம பார்க்கக்கூடிய டெலஸ்கோப்பையும் கீழே உள்ள ட்ரைபாடையும் கனெக்ட் பண்ணும். இந்த பீஸ் வந்து அந்த டெலஸ்கோப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நட்ஸ். இதுதான் அந்த ஐபீஸ். இது மூலமா தான் நம்மளால பார்க்க முடியும். இது ஒரு டைப் ஆஃப் ஐபீஸ். ப்ளஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது என்னதுன்னா, இது மூலயமா தான் ஒரு 2 eye lenses கொடுத்துருப்பாங்க. இது மூலயமா தான் வந்து ஒரு பிளானட்டை நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களே ஒரு கைடன்ஸ் புக் கொடுத்துருக்காங்க. இதிலே அவங்க பார்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பார்ட்ஸ் மூலமா தான் நம்ம இந்த டெலஸ்கோப்பை அரேஞ்ச் பண்ண போகிறோம். இருக்கிறதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பீஸ் இந்த கடைசி பீஸ் தான். சரி, இப்போ நம்ம இந்த பீசஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். கடைசி ஒரு பீஸ் இருக்கு, இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். இதுதான் அந்த டெலஸ்கோப்பை மேலே வச்சு யூஸ் பண்ணுற ட்ரைபாய்டு. மூணு டைப், இதே மாதிரி மூணு பார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பார்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிட்டா நம்ம ஒரு ட்ரைபாய்டை உருவாக்க போகிறோம்.
முதல்ல நாங்கள் இந்த பார்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஸ்க்ரூவை முத நாங்கள் மாட்டினோம். இந்த ஸ்க்ரூவை அவங்க தனியாகவே கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்க்ரூவை நாங்கள் முத மாற்றினோம். அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் நாங்கள் மாட்டினோம். மாட்டின உடனே இங்கே வந்து இந்த ஸ்டாண்டை மாட்டினோம். இந்த ஸ்டாண்டை மாட்டுறதுக்கு முதல்ல இந்த ஒரு பார்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த பாட்டை மாற்றிட்டு ஸ்க்ரூ போட்டோம். இதே மாதிரி தான் இது ரெண்டுக்கும் நாங்கள் பண்ணோம். பண்ண உடனே அதுக்கு மேலே வந்து இந்த பாட்டை மாற்றினோம். இந்த பாட்டில் வந்து நம்ம லென்சஸ்ஸு எல்லாத்தையும் இதில் நம்ம வச்சுக்கலாம். இந்த பாட்டை மாற்றும் போது நீங்கள் அப்படியே மேலே வச்சுட்டு அப்படியே சுற்றி விடுங்க, அதுவே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து கடைசியாக இந்த பாட்டை இப்போ மாற்றிருக்கோம். இந்த பாட்டை எப்படி மாற்றணும்னா, இந்த பாட்டு தான் வந்து அந்த டெலஸ்கோப்பை மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப பயன் உள்ளதாக இருக்கும். அப்புறம் இந்த பாட்டை மாற்றுறதுக்கு இது மேலே வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த ஸ்க்ரூஸ்லாம் மாட்டணும். இதே மாதிரி தான் இந்த ரெண்டுக்குமே பண்ணோம். இப்போ நல்ல கிச்சன் நிற்கிது. இதை நாங்கள் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. நம்ம எப்படி டெலஸ்கோப்பை அசம்பிள் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த ட்ரைபாட் எப்படி அசம்பிள் பண்ணியிருப்போம்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதுக்கடுத்து அந்த டெலஸ்கோப் பீஸை அப்படியே நீங்கள் எடுத்து வைங்க. வைக்கும்போது இங்கே ஒரு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ண பிறகு இந்த ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கஸ் பார்ட் எடுத்து மாட்டிக்கோங்க. இதுக்குமே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ மூலயமா இதையுமே ஃபிக்ஸ்டாக மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கு பிறகு இங்கே வந்து உங்களுக்கு இந்த பாட்டு இருக்கும். இந்த பாட்டை எடுத்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இந்த பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்குள்ளேயுமே வந்து இந்த மாதிரி நிறைய பீசஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பீசஸை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச பிறகு லாஸ்ட்டாக இந்த பாட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் மாட்டிக்கோங்க. இதுலேயுமே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ மூலயமா இதையுமே டைட்டாக மாட்டிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து இந்த ஃபோக்கஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோக்கஸோடைய அட்வான்டேஜ் என்னென்னா, இது நட்சத்திரங்கள், நெபுலாக்கள் அப்புறம் கிரகங்களை பார்க்கும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த பாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டை தான் நம்ம பெரிஸ்கோப்னு சொல்கிறோம். அதாவது நம்ம இந்த பக்கம் பார்க்கும்போது அது அந்த பக்கம் உள்ள ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியும். இந்த பக்கம் சந்திரன் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கண்கள் மூலியமாக அதை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து நம்ம இந்த பாட்டுக்கு வருவோம். இந்த பாட்டுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, இது டெலஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க பாட்டு தான் இது. அடுத்து நம்ம லென்சஸ் பற்றி பார்க்கலாம். இந்த லென்சஸ்ஸை 20mm அந்த மாதிரி 3 types ஆஃப் லென்சஸ் கொடுத்துருக்காங்க. 20mm என்னென்னா, ஒரு பொருளை வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரொம்ப 20mm அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறது தான் இதனுடைய வேலை. அதே மாதிரி 12mm இருக்கு, 4mm இருக்கு. உங்களுடைய ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸை பொறுத்த மாதிரி நீங்கள் இந்த லென்சஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சோலார் ஃபில்டர் பற்றி பார்க்கலாம். இதனுடைய ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, இது சூரியனுடைய அந்த கதிர்வீச்சுகளிலிருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாக்குது. அதனால் எப்பயுமே இந்த சோலார் ஃபில்டர் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம ஒரு காஷன் பற்றி பார்க்கலாம். நீங்கள் எப்பயுமே சூரிய ஒளியை டைரெக்டாக நீங்கள் பார்க்கக்கூடாது. சூரியனை டைரெக்டாக பார்க்கவே கூடாது. ஏன்னா சூரிய ஒளி நம்மளுடைய கண்களை குருடாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.